ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆன்டிக் ஷாப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குனாக்கா, சூளிநல்லூரில் நீலாங்கரையில் பிருத்திவிரா தேவி டெம்பிளுக்கு போகிற வழியில் இருக்கு. இந்த கடையில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட் ப்ராடக்ட்ஸ்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. டெரகோட்டா ஐட்டம்ஸ், தஞ்சாவூர் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வால் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அவ்வளோ அழகழகாக டிஃப்ரெண்ட்டு மெட்டீரியல்ஸில் டிஃப்ரெண்ட்டு கலர்ஸில் கிடைக்குது. வால் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம், வால் ஹேங்கிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. ஒரு லீஃபில் விநாயகர் இருக்கிற மாதிரி வால் ஹேங்கிங், அப்புறமா ஒரு லீஃபில் புத்தர் வந்து தவம் பண்ணுற மாதிரியான வால் ஹேங்கிங்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. யோகி பாபாலாம் நம்ம கடைக்கு கஸ்டமர்னா பாத்துக்கோங்களேன். தஞ்சாவூர் டோல்ஸ் எல்லாம் வெறும் 550 ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் தஞ்சாவூர்ல கேக்குறச்சே 1000 ரூபீஸ்க்கு மேல தான் சொன்னாங்க, பட் இங்க அவ்வளோ சீப்பா இருந்தது, ரொம்ப ஆச்சரியம். அப்புறமா இந்த வால் ஹேங்கிங்ல வர இந்த விளக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா 150 ஸ்டார்ட் ஆகுது நமக்கு, ரொம்ப அழகா இருந்தது. நடராஜர் சிலைலாம் ₹300 தான். அப்புறம் இந்த ஃபேஸ் மாஸ்க் மாதிரி உள்ள டெரகோட்டாஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா சைஸ் பேசிஸ்ல வெரி ஆகுது. விநாயகர்லாம் பருத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற சிலைங்கெல்லாம் பார்க்க அவ்வளோ அற்புதமா இருந்தது. சின்ன சைஸ் அந்த விநாயகரோட வால் ஹேங்கிங் பார்த்தோம்னாக்கா 150 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. குபேரோட வால் ஹேங்கிங்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது, 180. குபேரோட ஹேங்கிங்கு சின்னஸ் வந்து 180 ரூபீஸ். இந்த கொலுவுக்கு பார்த்தோம்னாக்கா இந்த கிருஷ்ணர், இந்த கிருஷ்ணர் பொம்மைங்கெல்லாம் கொலுவுல எல்லாம் கண்டிப்பா வைப்பாங்க, அவ்வளோ அற்புதமா இருந்தது. இந்த சரஸ்வதி தேவி குழுவோட ஐடல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஸ்டாச்சூஸ், காடோட ஸ்டாச்சூஸ் அவ்வளோ அற்புதமா இருந்தது, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அப்புறமா தசாவதாரம், விஷ்ணுவோட தசாவதார சிலை இங்க டெரகோட்டால பண்ணி வச்சிருந்தாங்க, பார்க்க அவ்வளோ அற்புதமா இருந்தது. அப்புறமா இந்த அகல் விளக்கு கார்த்திகை தீபத்துக்கு வைப்பாங்க இல்லையா, அந்த அகல் விளக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறமா ஒரு கால் மாதிரி வந்துட்டு அதுல ஸ்டாண்ட் மாதிரி வந்துட்டு அது மேல அகல் வைக்கிற மாதிரியும் இருக்கு. அதோடைய செட்டோடைய ப்ரைஸ் பார்த்தோம்னாக்கா 180 ரூபீஸ். பட் இதை வச்சோம்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே, அப்படியே வீட்டுக்கு வெளியில வச்சிருந்து பார்த்தோம்னாக்கா அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஃபேஷன் பேசிஸ் ஆஃப் டெரகோட்டாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே, அவ்வளோ அழகா இருந்தது. புத்தா ஸ்டாச்சு, புத்தாவுடைய ஹெட் எல்லாம் வந்து வீட்டில் வச்சோம்னாக்கா நல்ல அமைதியோ, நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை வீட்டில் அப்படியே நிலவுறது நம்மளே வந்து ஃபீல் ஆகலாம். இங்க பாருங்க, தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூருடைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணி தராங்க. இதெல்லாம் பூஜா அறையில எல்லாம் வச்சோம்னாக்கா அவ்வளோ அற்புதமா தெரியும், கோல்டு பிளேட் மாதிரி. வால் ஹேங்கிங்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ இஷ்டமா இருந்துச்சு. லீஃப்ல வந்து புத்தா உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கிற வால் ஹேங்கிங் எல்லாம் பார்த்தாக்கா அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபேஸ்க்கு இந்த கேரளா ஃபேஸஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அவ்வளோ அற்புதமா இருந்தது. இந்த சாமி பெல் எல்லாம் பார்த்தோம்னாக்கா 180 ரூபீஸ், சாமியோட பெல் பார்த்தோம்னா 180 ரூபீஸ். புத்தாவுடைய ஸ்டாச்சு பாருங்க, போதி மரத்துக்கு அண்டர்ல இருக்க மாதிரி இதெல்லாம் கார்டன் ஏரியால செட் பண்ணோம்னாக்கா அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கவே. காமதேனு பசு,
அதெல்லாம் கூட டெரகோட்டால வச்சிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இதோ இந்த சிலைங்கெல்லாம் பாருங்க. இங்கெல்லாம் வந்து ஃபயர் மூட்டி நமக்கு சாம்பிராணி இன்ஸ்டண்டா வந்து ஹீட் பண்ணி தர மாதிரி இருக்கும். அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திருஷ்டி சிலைங்க இதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க, டெரகோட்டா பேசிஸ்லயும் வச்சிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. வாட்டர் பாட்டில் பார்த்தோம்னாக்கா நமக்கு ரேட் வந்து சிங்கிள் பீஸா தான் தராங்க. ஹோல் கூட ஹோல்சேல்னாக்கா அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரத்துக்கான வாய்ப்புங்க இருக்கு. சிங்கிள் பீஸ், அப்புறமா வாட்டர் ஊத்தி வைக்கிற ஜாடி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டூம் லைட் வந்து இந்த மாதிரி கோன் ஷேப்ல வந்து டூம் லைட் மாட்டணும்னாக்கா வீட்டுக்கு வெளியில அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கவே. பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன வால் ஸ்ட்ரிங்ஸ், இதெல்லாம் மாட்டினாலும் அவ்வளோ சிங் 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 சவுண்டு நல்லா கேட்கும் நமக்கு. இந்த வால் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பார்க்கவே அப்படியே ஜகஜோதி, அவ்வளோ அழகா இருந்தது. இந்த வால் ஸ்ட்ரிங்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. விநாயகர் பாருங்க, இங்க குடை வச்சிருக்க மாதிரி விநாயகர், அங்கே பார்த்தோம்னாக்கா தனியா இருக்கிற மாதிரி ஒரு விநாயகர். விநாயகரோட சிலைங்கெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ ஊதுறாங்க இல்லையா, இந்த டெரகோட்டா பாக்கு வந்து பார்த்தோம்னாக்கா தண்ணி ஊத்தி இருந்தாக்கா அது ஒரு சவுண்டும், தண்ணி இல்லாம இருந்தாக்கா அது ஒரு சவுண்டும் தனித்தனியா டிஃப்ரெண்டா இருந்தது. இது வெளியில இருந்தது, ஷாப்போட வெளியில இருந்த அவுட்டர் வியூ பாருங்க. ரெண்டு குதிரை சிலைங்க, அப்புறமா திருஷ்டி சிலைங்க, அப்புறமா துளசி வைக்கிற அந்த மாடும் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. அக்கார்டிங் டு பிரைஸ் சைஸ் வெரியா அந்த பிரைஸஸ் வந்து நமக்கு வெரி ஆகி தராங்க. வெளியில உள்ள இந்த புத்தாவுடைய ஸ்டாச்சு, அப்புறமா ராதாகிருஷ்ண ஸ்டாச்சு, இதெல்லாம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அதுக்குள்ள உள்ள போயிட்டு நமக்கு வெளியில வந்தாலே வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. கலரசனை உள்ளவங்கலாம் வந்து இந்த கடைக்கு தாராளமா விசிட் பண்ணுங்க. எல்லாரும் வெளியில இருந்து பார்த்துட்டு போயிடாம கடைக்குள்ள போய் விசிட் பண்ணுங்க, அப்பதான் உள்ள உள்ள பிரகாசங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். விநாயகர் பாருங்க அவ்வளோ அழகா உட்கார்ந்துருக்காரு, அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எங்கேயோ வெளியில போறோம்னா இந்த மாதிரி விநாயகர் சிலையெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு போனோம்னாக்கா அப்படியே ஃபீலே வேற மாதிரி இருக்கும். போறதெல்லாம் நல்ல காரியமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கலரசனை உள்ளவங்க கண்டிப்பா இந்த கடையோட்டை விசிட் பண்ணுங்க. 150 ரூபீஸ் ஈச் செட்டுன்றாங்க. இந்த பாதத்திலே வர விளக்கு வந்து 150 ரூபீஸ். வீட்டுக்கு வெளியில டெய்லி நம்ம ஏற்றி வைக்கலாம், அவ்வளோ அழகா இருந்தது. இந்த வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தோம்னாக்கா 350 ரூபீஸ் ஈச் ஒன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.